வணக்கம். இது எஃப்னா தமிழ் டிபியின் இலங்கையின் மதிய நேர செய்திகள். சமத்துவ சமூக வாழ்வு, சமச்சீரான கல்வி வழங்கலும், பொருளாதார செழிப்பும் தலை தூங்கும் ஒரு நாட்டில் வேறெங்கும் செல்லாமல் தாமும் தமது நாட்டில் வாழ முடியும் என்ற மனோதிடமும் வாழ வேண்டும் என்ற பெருவிருப்பும் இளைஞர்களிடம் உருவாகும். அதுவே எனது இலக்கு. இது கோதபாய ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலில் அவரால் முன்வைக்கப்பட்ட வாக்குறுதிகளில் ஒன்று. நினைவூட்ட விரும்புகின்றோம். புதுக்குடியிருப்பு இரணப்பாலையில் 8 பேர் கொண்ட கும்பலால் கொள்ளை, பயோதிப தாய் மீதும் தாக்குதல். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இரணைப்பாலை 5 வட்டார பகுதியில் 8 பேர் கொண்ட கும்பல் வீட்டில் புகுந்து வீட்டில் இருந்தவர்கள் மீது தாக்குதல் நடத்திவிட்டு பெருமதியான நகைகள் கொள்ளையிடத்தை சென்றுள்ளனர். இந்த சம்பவத்தில் புதுக்குடியிருப்பில் பாதிக்கப்பட்ட நபர் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்று பதிவு செய்துள்ளார். இரவு வேளை 8 பேர் கொண்ட கும்பல் வீட்டுக்குள் புகுந்ததையடுத்து அதில் 4 பேர் வீட்டின் வெளியில் நிற்க, ஏனைய 4 பேர் வீட்டின் கதவினை உடைத்து உள்ளே புகுந்து வீட்டிருந்த வயோதிப தயார் மீது தாக்குதல் நடத்தியிருப்பதுடன் 21 அகவை இளைஞன் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இவர்கள் 2 பேரும் வீட்டில் இருந்த வேளை இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது 50 அகவியுடைய வயோதிபத்தாய் காயமடைந்த நிலையில் புதுக்குடியிருப்பு ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கொள்ளையர்களால் வீட்டின் அறையில் இருந்த 6 தங்க காப்புகள், சங்கிலி ஒன்று, நெக்லஸ் ஒன்று, மோதிரம் ஒன்று, தோடு ஒரு சோடி, 4 பெருமதியான தொலைபேசிகள் என்பன கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் கூறப்பட்டுள்ளது. இரணைப்பாலை பகுதியில் 8 பேர் கொண்ட கொள்ளையர்களின் கைவரிசை கிராமத்தில் மக்கள் மத்தியில் அச்சத்தினை ஏற்படுத்தி இருப்பதுடன் இது தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் பரத்துறையில் 2 இளைஞர்கள் கைது, வெளியானது தகவல். 15 வயது சிறுமியை வன்புணர்ந்த குற்றச்சாட்டில் 2 இளைஞர்கள் பரத்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பருத்துறை பேருந்து நிலையத்தில் அதிகாலை 4 மணியளவில் தரித்து நின்ற 15 வயது சிறுமியை போலீஸ் காவலில் எடுத்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் பருத்துறை கற்கோவளம் பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் இரவு அழைத்துச் செல்லப்பட்ட சிறுமி இருவேறு நேரங்களில் 2 இளைஞர்களால் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் என்று போலீசார் அறிவித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட சிறுமி சட்ட மருத்துவ வல்லுநரின் மருத்துவ அறிக்கைக்காக யாழ்ப்பாணம் பரத்துறை ஆதார மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். 19 மற்றும் 24 வயதுடைய சந்தேக நபர்கள் இருவரும் பரத்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதுடன் பரத்துறை நீதவான் நீதிமன்றத்திலும் முற்படுத்தப்பட உள்ளனர். மட்டக்களப்பில் காணாமல் போன முல்லைத்தீவு சிறுவன் பாதுகாப்பாக மீட்பு. மட்டக்களப்பு மாவட்டம் வவுணதீவு போலீஸ் பிரிவில் காணாமல் போன முல்லைத்தீவினைச் சேர்ந்த சிறுவன் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பிலிருந்து மட்டக்களப்பு பரித்திச்சேனை காயன்மடுவில் உள்ள தமது உறவுகள் வீட்டுக்கு தாயாருடன் வந்த 7 வயது சிறுவன் அருகிலுள்ள ஆலயம் ஒன்றுக்கு தாயிடம் சென்றுவிட்டு தனியாக வீட்டுக்கு திரும்பிய வேளை வழிமாறிச் சென்றதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பாதமாறிய சிறுவன் குறிஞ்சாமுனை சந்தையில் சென்றபோது கன்னங்குடாவைச் சேர்ந்த பிரதீபன் நபரால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக வவுணதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியங்க அறிவித்துள்ளார். இதனிடையே சிறுவனிடம் விசாரணை மேற்கொண்ட வவுணதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியங்க தலைமையில் குற்றத்தடுப்பு போலீசார் சிறுவனின் தாயாரிடம் போலீஸ் நிலையத்தில் வைத்து சிறுவனை ஒப்படைத்துள்ளனர். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் தவறான முடிவினால் இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார். புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்கு உட்பட்ட சிவநகர் பகுதியில் இளைஞன் ஒருவனின் தவறான முடிவினில் தூக்கில் தூங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சிவநகர் புதுக்குடியிருப்பினைச் சேர்ந்த 20 அகவியுடைய ஜெயசீலன் கிருஷ்ணகரன் என்ற இளைஞனை அவரது வீட்டில் தூக்கில் தூங்கிய நிலையில் சடலமாக மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இவரது உயிரிழப்பு தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் பிரேத பரிசோதனையின் பின்னர் உடலம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இளைஞர்கள் யுவதிகள் தவறான முடிவெடுக்கும் இவ்வாறான பல சம்பவங்கள் பதிவாகி வருகின்றது. இதனை படிப்பவர்கள் அல்லது இவ்வாறான இளைஞர்கள் சரியான புரிதலை புத்திமதியினை சொல்ல வேண்டும். மனித பிறப்பில் பிறந்த அனைவருக்கும் பல்வேறு பிரச்சினைகள் உள்ளன.
மனித வாழ்வில் பிரச்சனை இல்லாத மனிதர்களே கிடையாது. அனைத்தையும் தாண்டி பயணிக்க வேண்டும். மனித வாழ்வினை இந்த பூமி பந்தல் அனுபவிக்க வேண்டிய இறைவன் மனிதர்களை படைத்திருக்கின்றான். அதனை புரிந்து கொள்ளாது பாதையில் விட்டு சென்று விடாதீர்கள். உங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். உங்கள் மனங்களை ஆற்றுப்படுத்துங்கள். மனங்களில் உள்ள கவலைகளை வெளிப்படுத்தி நல்படுத்துங்கள். உங்கள் பலர் உங்களுக்கு தெரிந்திருப்பார்கள். இவ்வளவு முடிவுகள் உங்கள் பிரச்சனைக்கு சீர் செய்யாது என்பதை ஒவ்வொரு இளைஞர் யுவதிகளும் புரிந்து கொள்ளுங்கள். ஓமானில் புதியதர இலங்கை தேயிலையை தூதுவர் அறிமுகம் செய்து வைத்துள்ளார். ஓமான் நாட்டுக்கான இலங்கை தூதுவர் அவர்களினால் புதியதர இலங்கை தேயிலை ஓமான் நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வு மஸ்கட்டில் உள்ள ஓமான் தேசிய வங்கி கீழ்ப்போர் கூடத்தில் இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் கம்பெனி தயாரிப்பான சோசாய் மசாலா தேயிலை 10க்கும் மேற்பட்ட ஆரோக்கியம் தரும் வாசனை திரவியங்கள் அடங்கிய புதியதர இலங்கை தேயிலை ஆகும். கிளிநொச்சியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் வாகனம் புடவை கடைக்குள் புகுந்திருக்கின்றது. கிளிநொச்சியில் வேக கட்டுப்பாட்டை இழந்த டிப்பர் வாகனம் ஒன்று புடவிகம் ஒன்றுக்குள் புகுந்து விபத்துக்குள்ளாகியது. யாழ்ப்பாணத்திலிருந்து கிளிநொச்சி நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் ஏனையின் வீதியின் கிளிநொச்சி நகரத்தில் உள்ள புடவிகம் ஒன்றுக்குள் புகுந்திருக்கின்றது. குறித்த கடையில் பணியாளர்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக சென்ற மக்கள் பலர் இருந்த போதும் இவருக்கும் எவ்வித காயங்களின்றி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சம்பவம் தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணையை முன்னெடுத்தனர். உள்ளூர் மீனவர்களின் கோரிக்கைகளை புறந்தள்ளி தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் கடல் பண்ணை அமைக்க அனுமதி. புங்குடுதீவில் உள்ளூர் மீனவர்களது கோரிக்கைகளை புறந்தள்ளி தென்னிலங்கையைச் சேர்ந்தவருக்கு கடல் அட்டை பண்ணைகள் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை தடுத்து நிறுத்த வேண்டுமென்று வேலை பிரசபையின் எதிரணி உறுப்பினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். புங்குடுதீவு மடத்துவெளி பகுதியில் கடத்தொழில் அமைச்சினால் தென்னிலங்கையைச் சேர்ந்த நபருக்கு 30 ஏக்கரில் கடலட்டை பண்ணை அமைப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் ஸ்ரீமுருகன் கடத்தொழில் சங்கத்தின் முக்கியஸ்தர்களை ஏமாற்றிய இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டதாகவும் இதன் பின்னணியில் வேலணி பிரதேசபை உறுப்பினர் ஒருவர் இருப்பதாகவும் அந்த பகுதி மீனவர்கள் கூறுகின்றனர். காணாமல் போனவர்கள் குடும்பங்களுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள நிதி சர்வதேச ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளது என்ன? அரசாங்கம் காணாமல் போனவர்களின் குடும்ப உறவுகளுக்கு ஒதுக்கியுள்ள நிதி காரணமாக காணாமல் போன ஒரு குடும்பத்துக்கு 75 அமெரிக்க டாலர்களே கிடைக்கும் என்ற சர்வதேச நெருக்கடி குழுவின் இலங்கை குறித்த ஆய்வாளர் அலன் கீனன் அறிவித்துள்ளார். காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தில் 2 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளதாக கருதினாலும் அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கியுள்ள நிதி மூலம் ஒரு குடும்பத்துக்கு 75 அமெரிக்க டாலர் கிடைக்கும் என்று ட்விட்டரில் அவர் தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்களுக்கு எவ்வித சலுகையும் வழங்கப்படவில்லை. கொழும்பில் அக்கிதிசய காட்சி ஆர்ப்பாட்டம். 2022ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் பொதுமக்களுக்கு வித சலுகையும் வழங்கப்படவில்லை என்று வலியுறுத்தி அக்கிதிசிய கட்சி கொழும்பில் லிப்டன் சுற்றுவட்டத்தில் பாரிய எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தியிருக்கின்றார்கள். கட்சியின் பிரதித் தலைவர் ருவான் விஜயவர்தன, பொதுச் செயலாளர் ரஞ்சித் பண்டார, தேசிய அமைப்பாளர் நவீன் திசநாயக்கா, முன்னாள் அமைச்சர் ரட்நாயக்கா உட்பட பலர் இதில் கலந்து கொண்டனர். இலங்கையை சீனா சோதிக்குமா? பூகோள அரசியலில் இன்று சீனா தாய்வான் முரண்பாடுகள் இருதுருவ முரண்பாடுகளாக விஸ்வரூபம் எடுத்துள்ளது. சீனா ரஷ்யா அணி ஒரு பக்கம், அதிபர் யோ பைடன் தலைமையில் அமெரிக்கா உட்பட மேற்குலகம் மறுபக்கத்தில் நிலையெடுத்து நிற்கின்றன. நடைபெற்று முடிந்த காலநிலை மற்றும் மாற்றம் தொடர்பான மாநாட்டிலும் துருவ நிலையை தெளிவாக காணக்கூடியதாக இருந்ததாகவும் தாய்வானின் இறைமைக்காக அமெரிக்கா எந்த நிலைமைக்கும் சென்று உதவுவதற்கு தயாராக இருப்பதாக அமெரிக்க அதிபர் மிக அண்மையில் குறிப்பிட்டிருந்தார். தென் சீன கடல் தொடர்பான சர்ச்சைகள் வளர்ந்து வரும் சூழ்நிலையில் சீன அமெரிக்க நீர் எதிர் இராணுவ நிலைப்பாடுகள் 3ஆம் உலக மகாயுத்தம் தோன்றுமா என்ற அச்சநிலை தோற்றம் பெற்று வருகின்றது. இத்தகைய சூழ்நிலையில் இலங்கை அரசாங்கத்தின் மூலோபாயம் திடீர் மாற்றம் சீன இலங்கை உறவு நிலை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றது. கோதபா ராஜபக்ச அரசாங்கம் உருவாக்குவதற்கு முன்பும் உருவாக்கிய பின்பும் சீன தேசத்தான் உறவு நிலை உச்சத்திலும் அமெரிக்க மேற்குலக விரோத நிலை அளவுக்கு அதிகமான நிலையிலும் வளர்ந்து வந்திருக்கிறது.
அண்மைக்காலமாக இலங்கை பொருளாதாரம் எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு விழுந்து போய் கொண்டிருந்த சூழ்நிலையில் இலங்கை ஆட்சியாளர்கள் திடீரென மேற்குலகம் சார்ந்த மூலோபாய செயல்பாடுகளை ஆரம்பிக்க தொடங்கியிருக்கின்றனர். இதன் பிரதான விடயமாக புதிய நிதி அமைச்சராக பசல் ராஜபக்சவின் நியமனம் அமைந்திருக்கின்றது. இந்த மாற்றம் தொடர்பாக புதியின பிரமுணவுகள் ஏற்பட்டுள்ள எதிர்ப்புகள் தொடர்பாக அரசாங்கம் கவலைக்குள்ளாத நிலை காணப்பட்டது. என்றும் அந்த நிலை தொடர்கின்றது. வளமை போல் மிக தூரத்தில் நின்ற இந்தியா இலங்கையின் பிரதான விருந்தாளியாக மாறியது. இந்திய வெளியுறவு செயலாளர் விஜயம், இந்திய ராணுவ தளபதியின் பிரசன்னம், அதானி குழுமத்தின் வரவு என்ற பல மாற்றங்கள் நடந்து விட்டன. இத்தகைய காலகட்டத்தில் சீன நிறுவனத்தின் இயற்கை சேதன பசலை தரமற்றது என்று இலங்கை நிராகரிக்க இலங்கை சீனா முரண்பாடுகள் வெளிச்சத்துக்கு வந்தது. நன்றி.